பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஓடிடி சேனல்கள், சமூக ஊடகங்கள், இவற்றின் மீது ஒரு புதிய கட்டுப்பாட்டை இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இவ்வளவு காலமாக இந்திய அரசாங்கத்தினுடைய மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் இருந்த டிஜிட்டல் ஊடகம் அனைத்தும் இப்பொழுது அதே மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் ஒளிபரப்பு துறையின் கீழ் மாற்றப்பட்டிருக்கிறது. இதை ஒரு நிர்வாக வசதி தொடர்பான மாற்றம் என்று சொல்லிவிட முடியாது என்று இன்று இந்த பிரச்சனையை பற்றி ஆராய்கின்ற ஊடகவியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அச்சு இதழ்கள், தொலைக்காட்சி சேனல்கள், எஃப்எம் ரேடியோ போன்ற வானொலி சேனல்கள், இது எல்லாமே இங்கே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஓடிடி சேனல்களும் சமூக ஊடகங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடாதா, வருவது தவறா என்ற கேள்வியும் நிறைய பேர் கேட்கிறார்கள். இது தொடர்பாக பல வழக்குகள் பதியப்பட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதனுடைய எதிரொலியாக இது நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த காலகட்டத்தில் இது நடக்கிறது என்பதுதான். இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உலகளவில் இருக்கக்கூடிய பல வலதுசாரி அரசாங்கங்கள் சமூக ஊடகங்களின் மீது தொடர்ச்சியாக கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டம் இது. மெயின் ஸ்ட்ரீம் மாஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த அரசுகளால் அல்லது ஆளும் குழுக்களால் வாங்கப்பட்டுவிட்டன. பெரும்பாலுமான அச்சு இதழ்கள் வந்து அரசாங்கத்தின் விளம்பரத்தை நம்பி இருப்பதால் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்பது கிடையாது. பல நூறு கோடி ரூபாயை செலவு செய்து தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி சேனல்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆக இந்த சூழலில் கடந்த 10 ஆண்டு காலமாக உலகம் முழுக்க மக்களின் கருத்து வெளிப்படக்கூடிய ஒரே இடமாக சமூக ஊடகங்கள் தான் இருந்தன. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், பல்வேறு துறைகள் சேர்ந்த இந்த சமூக ஊடகங்கள் தான் உலகத்தில் வந்து மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இன்று கையில் இருக்கக்கூடிய ஒரே ஊடக வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த துறைகளிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே கருத்து மீறல்கள் ஏற்படுகின்றன, ஆபாசமான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன என்று சொல்லி அவற்றை வரையறைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியை எல்லா அரசாங்கங்களும் எடுக்கின்றன. இந்திய அரசாங்கமும் அதைத்தான் செய்கிறது. ஒருவேளை இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் ஒளிபரப்பு துறையின் கீழ் இந்த ஊடக வழி முழுமையாக கொண்டு செல்லப்பட்டால், மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதற்கான கடைசி சந்தர்ப்பத்தையும் கடைசி இடத்தையும் இழந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் உருவாகியிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு சூழலைத்தான் உருவாக்கும். இன்றைய ஜனநாயக சூழலில் வெகுஜன ஊடகங்கள் தங்கள் பங்கை பெரும்பாலும் செலுத்த முடியாத ஒரு நிர்பந்தத்தின் கீழ் இருக்கின்றன, அல்லது அவர்களாகவே செலுத்த விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண குரலை பிரதிபலிக்கக்கூடிய சமூக ஊடகங்களையும் அரசாங்கம் தன் கையில் கொண்டு போகுமே என்று சொன்னால், அது மிக மோசமான பின்விளைவுகளை உருவாக்கும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். கிட்டத்தட்ட ஜனநாயகத்தை முழுமையாக ஒழித்து கட்டக்கூடிய ஒரு செயலாகத்தான் இது முடியும். ஏற்கனவே சமூக ஊடக நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளில் உள்ளவர்களை தங்கள் கையில் போட்டுக்கொண்டு இவர்கள் அடிக்கிற கூத்து வெளியே வந்திருக்கிறது. இந்தியாவில் ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் இருந்த அங்கிதாஸ் போன்றவர்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கூகுள் நிறுவனம் பல நாடுகளில் உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கு இசைந்துதான் செயல்படுகிறது என்பது நமக்கு தெரியும். எனவே அரசாங்கங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இணைந்து சமூக ஊடகத்தை அதனுடைய ஜனநாயக வெளியை வந்து கட்டுப்படுத்தி விடுவார்களே என்று சொன்னால், அது ஜனநாயகத்துக்கு அடிக்கப்படக்கூடிய சாவுமணியாகத்தான் இருக்கும். அப்படி என்றால் கட்டுப்பாடே தேவை இல்லையா என்று சொன்னால், கட்டுப்பாடு தேவை. ஆனால் அதை எப்படி செய்ய முடியும்? இந்திய அரசியல் சாசனம் எல்லா ஊடகங்களுக்கும் அடிப்படையிலே கட்டுப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறது. கருத்து சுதந்திரத்துக்கான எல்லை எது என்று இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லைகளை பற்றி கூட இங்கே பலவிதமான மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட, அரசியல் சாசனம் விதிக்கும் அந்த வரம்புகள் என்பது எல்லா ஊடகங்களுக்கும் தான் பொருந்தும். எந்த ஒரு நேரத்திலும் ஒரு அரசாங்கம் அதை நேரடி கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீதிமன்றம் அந்த பணியை செய்ய முடியும். உலகம் முழுக்க வெற்றிகரமான கட்டுப்பாடு என்பது இரண்டே ரெண்டு அம்சங்களில் தான் இருக்கிறது. முதலாவது, ஊடக நிறுவனங்கள் அல்லது ஊடகங்களிலே செயல்படக்கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே விதித்து கொள்ளும் கோட் ஆஃப் எத்திக்ஸ், அதாவது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கான தொழில் சார்ந்த விதிமுறைகள், அந்த அடிப்படையிலே அவர்கள் பொய்ச் செய்தியை வெளிப்படுத்தாமல், பொய்யை சொல்லாமல், உண்மையை மறைக்காமல்,
நேர்மையாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை அது உருவாக்குகிறது. இன்னொரு முறையானது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதே சமயத்தில் அரசியல் சாசன அங்கீகாரத்தோடு சுயாதீனமான ஊடகம் சார்ந்த அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகளிடம் நாம் நம்முடைய குறைகளை தெரிவிக்கலாம், புகார்களை தெரிவிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பாயம் போல அவை செயல்பட முடியும். ஆக ஒன்று சுய கட்டுப்பாடு, இன்னொன்று அரசியல் அல்லது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆனால் சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பு. இப்படி இரண்டு விதமான அமைப்புகள் இருந்து ஊடகத்தை நெறிப்படுத்தினால் பெரும்பாலுமான பிரச்சனைகள் வராது என்பதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட கோட் ஆஃப் எத்திக்ஸ் அல்லது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை உருவாக்காமல் மத்திய அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்த சமூக ஊடக வெளியை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சகத்தின் கீழ், ஒரு அதிகாரியின் கீழ் ஒரு சாதாரணமான நிர்வாக பிரச்சனையாக மாற்றுகிறது. அதாவது இங்கே ஆட்சி செய்பவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் தருகிறார்களோ அந்த அளவுக்குத்தான் ஊடக சுதந்திரம் இருக்கும் என்பதுதான் அந்த பிரச்சனை. இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை உலகம் முழுக்க எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும். சமூக ஊடகம் என்பது இன்று மக்களுடைய ஜனநாயக வெளி. அந்த மக்களின் ஜனநாயக வெளியை நீங்கள் ஒழித்தீர்கள் என்று சொன்னால், அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அதை அழித்தீர்கள் என்று சொன்னால், மக்கள் இறுதியிலே தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நியாயமான சட்டபூர்வமான எல்லா வாய்ப்புகளும் இழந்து விடுவார்கள். அது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பைத்தான் உருவாக்கும் என்று எச்சரிக்க ஒரு ஊடகவியலாளராக நாங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம்.